சாரல என்ன வேலை? அற்புதமான கேள்வி, இப்படி கேக்கணும் தடுத்து. இப்படி கேட்டாத்தா எவ்வளவு பகுமானமா எங்க இடத்துல நீங்க வந்துகிட்டு இங்க வேலை? ஒரே ஒரு விஷயம், மலை மேலதானே வாடகைக்கு குடியிருக்க விட்டா உங்க வீட்டுக்காரன் ஊருக்கு பொண்ணு. மலைக்கு மேல கிடையாது. மலைக்கு மேல யார் யாகம் பண்றது? உங்களுக்கு சொந்தமானது முனிவர்கள் யாகம் பண்ற இடம். மலைக்கு மேல நீங்க முனிவர்கள் தானே? ஆமா. முனிவர்களுக்கு உகந்ததானே? ஆமா. மலை வந்து பூமியில நிக்குதா இல்ல இந்த பூமிக்கு அந்தரத்துல தொங்குதா? பூமியிலதான் இருக்கு. பூமியிலதானே இருக்கு. இந்த கோவில் யாருக்கு சொந்தம்? ஊருக்கு சொந்தம். வெளிவேல் கிராமத்தர்கள் தானே சொந்தம். அப்ப இந்த மேடை மட்டும் பக்கத்து ஊருக்கா சொந்தம்? சொல்ல முடியாது. யாராவது பட்டா தனியா போட்டா இதோட ஒதுக்கிடுவாங்க. நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லு. கோவில் வெளிவேலுக்கு சொந்தம். இந்த நாடக மேடை யாருக்கு சொந்தம்? வேள்வி மலையில மட்டும்தான் எங்களுக்கு சொந்தமானது. மலைக்கு வந்து யாகம் பண்ணீங்க, மலையை விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டிய அதை விட்டுட்டு இந்த இடமும் சேர்த்து எங்களுக்கு சொந்தம் கூட வேலை வச்சு கூடாது. மலைக்கு மலைக்கு முதல்ல ஏறணும்னா சாரல இருந்து ஏறத்தான மேல ஏற முடியும். நாங்க சாரல்னா ஒரு பகுதியில் தான் நிக்கிறோம். நீங்க ஒரு பகுதி மலை அடிவாரத்துல நாங்க நிக்கிறோம். கையில வைத்திருக்கிற கேக்குறேன், மலையும் மலை சார்ந்ததும் குறிஞ்சி நிலம்னு சொல்றோம்ல, சரி, எந்த பகுதி எல்லாம் மலைகள் அதிகமா இருக்கோ அதுவும் குறிஞ்சி நிலத்துக்கு சம்பந்தம். இப்ப அதுலயும் பாருங்க, குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருப்பான் என்ற அர்த்தம். யாரு? எங்களுக்கு குலதெய்வம் முருகப்பெருமான். கையில வைத்திருப்பது ஒவ்வொரு யுகமும் எத்தனை எத்தனை யுகங்கள் வாழ்ந்தது தெரியுமா? கிரேடா யுகம், திரேடா யுகம், துவாரா யுகம், கலியுகம், நாலு யுகம். கிரேடா யுகத்துக்கு எத்தனை வருட ஆயுள் காலம் தெரியுமா? 1728000 வருஷம். திரேடா யுகத்துக்கு 1296000 வருஷம். ஆக துவாபர யுகத்துக்கு 867000 வருஷம். கலியுகத்துக்கு 432000 வருஷம். கூட்டுங்க, 4320000 வருஷம் கொண்டது ஒரு சதுயுகம். இந்த யுகம் முடிஞ்சிருச்சுன்னா பிரம்ம பிரளயம் உருவாகி அனைத்து தெய்வங்களும் மக்களும் ஜீவராசிகள் அனைத்தும் பிரம்ம பிரளயத்திலே அழிவுக்கு உண்டாகும். ஒருத்தரை தவிர, ஒரே ஒருத்தரை தவிர. அவர் வேற என்ன பண்றது? அவர் இருந்தாலே மறு உற்பத்தி உண்டு. பாருங்க, மறு உற்பத்தி இல்ல. ஈசன் வலது காலை உண்டு, இடது காலை தூக்கி அது நின்றுபடியே இருப்பாராம். ஈசனுக்கு மட்டும் வழி கிடையாது. அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத நாயகன். அவன் இன்றி ஒரு அணுவும் அசைவதில்லை. பேரு ஒருபாத ஈசன் பேரு அவருக்கு. அப்ப மீண்டும் ஒரு பிரம்மாவை உற்பத்தி பண்ணி விஷ்ணுவை உற்பத்தி பண்ணி இப்படி எல்லாம் கொண்டு வந்து இயக்கக்கூடிய நிலை. இப்ப பறவையை விரட்டுறீங்களே, பறவை வந்து ரெண்டு அரிசியை சாப்பிட்டா நம்ம சொத்து குறைஞ்சுவோமா? ஏன் சாமி, அந்த பறவை வந்து சாப்பிடவே கூடாதுங்கிறது பசுமாடு பசுமாடு அடிச்சா பாவம், ஆனா தன்னை கொல்ல வர்ற பசுமாட்டை கொண்டாலும் பாவம் இல்லைன்னு இருக்காங்க. பசுவை அடிச்சாலே பாவம்னு சொல்றாங்களே. நல்லா விளைஞ்சிருக்க வெள்ளாமையில 10 பசுமாட்டை ஓட்டி விடுவோமா? அது எப்படி ஓட்டி விட முடியும்? அப்ப நாங்க விளைஞ்சிருக்கிறத மட்டும் எப்படி ஓட்டி விட சொல்றீங்க? பரவாயில்ல, ஒரு விஷயம் இன்றைக்கும் பாருங்க, 100 ஏக்கர் போட்டிருந்தாலும் அறுவடை செய்த பிறகு கொஞ்சம் ஒன்று செலவுல 2 மணி நெல்ல கொண்டு போய் பசுமாட்டை கொடுத்து தானம் கொடுப்பது. அதே மாதிரி நாங்களும் அறுவடை தருவாயில கொட்டுறதெல்லாம் பரவாயில்லைன்னு விட்டுட்டு கூட்டையில மாட்டோம். எல்லும் தனியும் 70 நாள். 70 நாள் நீங்க இருப்பது எத்தனை நாள்? 70 நாளா இருந்தாலும் நான் இருப்பேன். 70 நாளா இருப்பேன். அப்ப நீங்க விதைத்ததுல இருந்து இருக்கீங்களா? 70 நாளா இருந்தாலும் நான் இருப்பேன் தான் சொன்னேன். நீ இருக்கிறேன்னு சொல்லல. நீ எத்தனை நாள் இருக்க முடியும்? நாங்க மிஞ்சி போன
பால் குடிச்ச தருவாயில வந்திருக்கோம். சரி, அறுவடை தருவாய் முடிஞ்சா போயிருவோம். எதுல பால்? பால் புடிச்சு கருதுல அங்கிட்டு 15 நாள் அறுவடை. அப்ப அறுவடை முடிந்த உடனே போயிருவீங்க எங்க இடத்துக்கு? நாங்க போயிருவோம். இந்த இடத்துல இந்த இடம் அனாதையா கிடக்கும். அனாதையெல்லாம் கிடைக்காது. மறுபடியும் இந்த இடத்துக்கு முத முத நான் தான் காவலுக்கு வந்திருக்கேன். நீங்க தான் வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் யாராவது காவலுக்கு வந்தாங்கன்னா வெள்ளாம பண்ணுவாங்க. இல்லமா, நீங்க இந்த இடத்துக்கு காவலுக்கு வந்திருக்கீங்களே, நீங்க தான் வரணுமா, வேற யாரும் வரக்கூடாதா? வேண்டுதல் சுவாமி. யாரு வேண்டுதல்? அப்பா வேண்டுதல். என்ன வேண்டுதல்? முருகா, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கிடைச்சிருக்கு. இந்த பொம்பளை பிள்ளை எனக்கு கொடுத்ததுனால உனக்காக தினம் விதைச்சு பரணம் வச்சு கையில கவனம் கொடுத்து காவல் கடப்பட அப்பா வேண்டிக்கிட்டாரு. அப்பா வேண்டியதுனால நீங்க வந்திருக்கீங்க. பெண்கள் தான் வரணுமா? குளிர்ச்சி அதிகம் செந்தனைக்கு. சரி, கருந்தனைக்கு குளிர்ச்சி கம்மி. பெண்களுக்கு குணங்களுக்கு அது நான்கு வகை. என்னென்ன குணம்? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. அச்சம் என்ன? பயம். நாணம்னா என்ன? வெக்கம். பயிர்ப்புனா என்ன? மடம்னா தெரிந்து தெரியாத போல இருப்பது. பயிர்ப்புனா? பயிர்ப்புனா அருவறுப்பத்தக்க விஷயம். அச்சம்னா பயம் தானே? பயம் தான். இந்த காட்டுக்குள்ள நீங்க வாழ முடியுமா? நான் தான் பயப்படுறது இல்லை. அப்புறம் எப்படி நீங்க அச்சப்படுறதும் சொல்றீங்க? அது பெண்களுக்கு உண்டான குணம்னு சொல்லிருக்காங்க. அது எதுக்கு அச்சப்படுங்கிற கணக்கு இருக்கு. எந்த இடத்துல அச்சப்படணுமோ பயப்படணுமோ பயப்படணும். ஆமா, அது அச்சம். மடம்னா என்னமா? மடம்னா தெரிந்தும் தெரியாத போல இருக்கு. அது என்ன தெரிந்தும் தெரிஞ்சா தெரியாமலும்? தெரிந்து தெரியாத போல இருக்கிறோம்னா நல்ல விஷயங்கள் இருக்கு, கெட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் தெரியாத போல நடந்துக்கணும். ஒரு நாலு ஆண்கள் வந்து ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் இருக்காக உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சபையில போய் சொல்ல முடியாது, தனிப்பட்ட முறையில கூட்டி சொல்றதுக்கு பேரு மடம். அப்படித்தான் நீங்க வகுத்து வச்சிருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் தெரியுங்கிற இடத்துல பேசலாம், அது தவறுலாம் சொல்ல முடியாது. இப்ப பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காரு. பெரிய மனுஷன் பேசிக்கி இருக்கும் பொழுது கேட்ட கேள்விக்கு பதில் வந்ததுனா பக்கத்துல பேத்திக்குள்ள கூட சொல்லுது. போலாம் இப்ப சொல்லுது, தவறில்ல. கலிகாலம் சொல்றது கலிகாலம் கிடையாது. அப்படி பார்க்க சபையில உள்ள புலவர்கிட்ட மன்னர் கேள்வி கேக்குறாரு. சரி, தெய்வம் எங்கடா இருக்குன்னு, என்ன செஞ்சுகிட்டு இருக்குன்னு கேக்குறாரு. சரி, அப்ப புலவர் வந்து வீட்டுல கொஞ்சம் வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்காரு. மந்திரியாரு சபா ஒரு வீட்டுல வந்து ரொம்ப புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. பேத்திக்குள்ள பாக்குது. பாத்துக்கிட்டு ஏண்டாத்தா எப்போதும் அரண்மனை கூடிகளா சந்தோஷமா வருவீங்களே, இப்ப வருத்தமா இருக்கீங்களே. இல்லமா, தெய்வம்ங்கறத உணவத்தா முடியும். காற்று அப்படிங்கறத உணவத்தா முடியும். நெருப்பு எப்படி சுடுங்கறத உணவத்தா முடியும். காற்றை கண்ணுல பாக்க முடியுமா? அப்ப இறைவன் எங்க இருக்கான்னு கேக்குறா, நான் எப்படி காட்டுறது? தாத்தா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் அரண்மனைக்கு போறேன், என்ன உங்களுக்கு பேர் அனுப்பி வைங்கன்னு சொல்லி பிள்ளை. அப்ப என்ன சொல்லுது? போய் மன்னரை பார்த்தாச்சு. என்னமாவும் தாத்தா வர வேண்டிய இடத்துல நீ வந்திருக்க. எங்க தாத்தா கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. தாத்தா கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்லியாச்சு. எப்படி அவருக்கே பதில் தெரியுங்களப்ப? சின்ன புள்ள, நீ எப்படி பதில் சொல்லுவ? நான் சொல்றேன் மண்ணா, நீங்க கேளுங்கன்னாச்சு. தெய்வம் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டாச்சு. இப்ப ஒரு விளக்கு கொண்டு வர சொல்லியாச்சு. விளக்க கொண்டு வந்தா அஞ்சு முக விளக்கு. விளக்குல எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய ஊத்தியாச்சுன்னா விளக்கு ஏத்தணும் இல்ல? விளக்க ஏத்தினதுக்கு அப்புறம் அந்த புள்ள கேக்குது, மண்ணா விளக்க ஏத்தியாச்சு, இந்த தீபத்தினுடைய சுடர் எந்த திசையை நோக்கி எரிகிறதுன்னு கேக்குது. இது நான்கு திசையில தானமா எரியும் அப்படின்னு சொல்லியாச்சு. நான்கு திசையில எரியும்னா இறைவன் எல்லா திசையிலும் இருக்கிறாருன்னு. அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி கேட்டாரு, அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்ன. ஒரு நொடி பொழுது நான் மன்னரா இருக்கிறேனே. குழந்தை கேக்குது, சிம்மாசனத்துல உட்கார வைப்பா. இந்த புள்ள சிம்மாசனத்துல உட்காந்தோன்ன அரசனை கைதி செய்யுங்கன்னு சொல்லிருச்சு. இறைவன் நான்கு திசையிலையும் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அவர் என்ன செஞ்சிருக்காரு? என்னைய மன்னரா இந்த சபையில உட்கார வச்சு உங்களை கைதி ஆக்கிட்டாரு. இது போலதான் இறைவனும் நம்மளை எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. ஒரு பானையில பாத்திரத்துல பால் கொண்டு வந்து சொல்லுச்சு. பாலை கொண்டு வச்சாச்சு. இதுக்குள்ள எத்தனை பொருள் இருக்குன்னு கேட்டுச்சு. அதுல மோர் இருக்கு, தயிர் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, எல்லாமே அதுக்குள்ளதான். அஞ்சு பொருள் அடங்கி இருக்கு. பால், மோர், தயிர், வெண்ணெய், நெய்ங்கிற அஞ்சு பொருள் அடங்கி இருக்கு. இத இப்படியே பார்த்தா தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்ப மனிதர்ங்கிற மனச பக்குவப்படுத்தணும். காய்ச்சுற பதத்துல காய்ச்சி, எடுக்கிற பதத்துல எடுத்து, கடையிற பதத்துல கடந்தோம்னா எல்லாமே நம்ம கைக்கு கிடைக்கும். அது போலதான் இறைவன் எங்க இருப்பாருன்றது தெரியாது, ஆனா பாக்குறது நான்கு திசையில பாப்பாரு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியாது. நல்லா இருப்பான் திடீர்னு கீழே வந்துடுவேன். இதத்தான் அவர் செய்வார். பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனாமா? பக்தன் தான் பெரியவன். ஏன் பகவான் தானே அறிவுலே கூடாது, சக்தியிலே கூடாது, கூட உள்ள ஆளு. அவர் எப்படி சிறியாளாவாரு? பகவான் எப்படி? எல்லா சக்தியும் இறைவனுக்கு இருக்கு. ஏன்னா ஆள்பவனும் அவனே, ஆட்டி வைப்பவனும் அவனே தான் சொல்றான். அப்பேற்பட்ட தெய்வத்துக்கிட்டே பக்தி நிலை சரியா இருந்துச்சுன்னா பக்தனை பார்க்க தெய்வமே இறங்கி வர்றானே. இங்க இருந்து மனிதன் எவனும் தெய்வ லோகத்துக்கு போய் பாத்துக்கிட்டு இருக்கலையே. பாருங்க, ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே அடக்கம் என்று சொன்னார்கள்.
63 நாயன்மார்கள் இருக்காங்க. 63 நாயன்மார்கள்ல நிறைய பேர் சிவனை நேர்ல பார்த்தவங்க இருக்காங்க. அப்ப சிவபெருமானை நேர்ல வந்தா எல்லாரும் பாத்துருக்காங்க இல்லையா? எப்படி பார்க்க முடியும்? அது 3 வயதுலயே திருஞான சம்பந்த பெருமான் சிவபெருமான் பாத்துருக்காரு. அற்புதமா சொன்னீங்க. நீலகண்ட நாயனார் பாத்துருக்காரு, ஈர்ப்பக நாயனார் பாத்துருக்காரு, காரைக்கால் அம்மையார் பாத்துருக்காங்க, எத்தனையோ பேர் இப்படி பாத்துருக்காங்க. 63 நாயன்மார்களே, 60 ஆண்கள், 3 பெண்கள். யாராரு 3 பெண்கள்? ஒன்று காரைக்கால் அம்மையா, இன்னொன்று மங்கையர்க்கரசியா, இன்னொன்றால் யாரு? இசைஞானியா. அப்ப 3 பேருமே பெண்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். 12 ஆழ்வார்களே பெண்கள் எத்தனை பேரு? தேடி பார்த்ததுல இன்ன பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அதுல கணக்குல சேர்க்கல. சபைக்கு வரவில்லை, சபைக்கு வரல. ஆழ்வார்கள் எத்தனை பெண்கள்மா? என்ன சுவாமி, ஆழ்வார்கள் 12 பேர் இருக்காங்க. புதத்தாழ்வார், ஒய்கை ஆழ்வார், பெரிய ஆழ்வார். ஆக பாருங்க, அதை விட ஆக அற்புதமான ஒரு பெண்மகள், ஒரே ஒரு பெண்மகள். யார் அவள்? மாலை மாலை கட்டிய குளத்திலே பிறந்து திருமாலை மணந்தாளே. ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய பெண்மகள். ஆக இருப்பு நெட்டியிலே ஓட்டிருப்பது பசுபதி வாசம். பசுபதி வாசம் யாருக்கு உகந்தது? சிவபெருமானுக்கு. சினி சிவனுடைய பக்தியா முருகனுடைய பக்தியா? முருகபக்தி. அப்ப ஏன் சிவனுடைய சிம்மத்தை போட்டிருக்கீங்க? அவர் அப்பா இவர் புள்ள தகப்பை கட்டின வழியிலதான் பிள்ளை போகணும். தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற வேற. எப்படி அவருக்குன்னு ஒரு சைவம் இருக்கு? தாய்க்கு தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற வேற. சரி, தகப்பன பிள்ளை ஒன்னாதானே ஆகும். ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு சமயம் இருக்கு. ஒவ்வொரு சமயத்துல இருக்காங்க. ஒரு குடும்பத்தால அஞ்சு பேர்ல ஒரே மாதிரி இருக்காரு. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே எல்லாரும் இப்படி இருக்க முடியல. இது போலதான் வாழ்க்கை. எங்களை பார்த்து மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கங்க எடுத்துக்காட்டுறதுக்காக தான் ஒவ்வொரு சமயம். இப்ப சிவ சின்னத்தை நீங்க போட்டுருங்க. ஆனா சிவனுக்கு பரவரட்டீங்களா? முருகனுக்கு பரவரட்டீங்களா? முருகனுக்கு சின்னம் இருக்கா இல்லையா? முருகனுக்குன்னு பசுபதி பாசம். பசுபதி பாசம் அவருக்கு அதேதானா? அப்ப அவரு சைவத்தை சேர்ந்தவரா கௌமாரத்தை சேர்ந்தவரா? அவருக்கு கௌமாரம் இருக்கே தவிர அப்பனுடைய வழிமாரத்துக்கு ஒண்ணு இல்ல. இல்ல நான் கேக்குறேன், அப்ப அவருக்குரியதுதான் பட்டைனா முருகனுக்கு பட்டை உரிமை இல்லைங்கிறீங்களா? இருக்கிறேன் கேக்குறேன். இரணியன்னு ஒருத்தர் தான். சரி, பிரகலாதன் தானே இரணியுடைய பையன்? ஆமா. எல்லாரும் ஊர்ல யாருடைய பேரை சொல்லி இறைவனா நினைச்சு வணங்கினாங்க? தாய போல புள்ள நூல போல ஜெயலன் இருக்காங்கல்ல, தகப்பன் சொல்ற பாதையில புள்ள போகணும். ஏன் அவர் மட்டும் அப்பாவுடைய பேரை சொல்லாம மகாவிஷ்ணுடைய பேரை சொல்லி வணங்கினாரு? அதிகார தன்மை மண்ட கிணத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கியன். ஏன் தம்பி வாங்கின வர அப்படி கொடுத்தது? அப்படி அப்படி அல்ல. காரணம் பாருங்க, உன்னுடைய இறைவன் எங்கடா இருப்பான்னு கேக்குறான். பெத்த பிள்ளை கிட்ட தூணையும் இருப்பான், திருமலையும் இருப்பான். அப்ப தூணை பிளந்து கொண்டு என்ன அவதாரம் எடுத்தார் பெருமாள்? நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் எடுத்தார். எடுத்து இரணியனை வீட்டுக்குள்ள வதம் செய்தாரா, வெளியில வதம் செய்தாரா? அது எப்படி? அப்படி வர வாங்கவே இல்லையே. இரவிலும் இறக்க கூடாது, பகலையும் இறக்க கூடாது, எந்த விஷங்களாலும் இறக்க கூடாது, எந்த ஆயுதங்களாலும் இறக்க கூடாது, ஆணாலும் இறக்க கூடாது, பெண்ணாலும் இறக்க கூடாது, வீட்டுக்குள்ள இறக்க கூடாது, வெளியில இறக்க கூடாது. வாங்கறது வரும். அதனால வீட்டுக்குள்ள இல்லாம, வெளியில இல்லாம, இரவில் இல்லாம, பகலில் இல்லாம, எந்த விஷயங்களும் இல்லாம, ஆயுதங்களும் இல்லாம வாசப்படி மேல. அப்ப பாருங்க, வாசற்படியில இருந்து வயிற்றை கலந்து குடல உருவி மாலையா போட்டவே நரசிங்க பெருமாள் என்று அற்புதமாக அவதார மகிமை. ஆக இருப்பின் தந்தை பெயர் நம்பி, தாய் பெயர் வந்திருப்பது என்ன பருவம்? பேதை பெரும்பை மங்கை மடந்தை அருமை திருவை பேர்ல ஆண்களுக்கு இருக்கு. மீளி மரமும் திறவும் காலை விடலை முதுமகன் என்று சொல்லக்கூடிய 7 பருவம் ஆண்களுக்கு, 7 பருவம் பெண்களுக்கு. பெண்களுக்கு எத்தனாவது பருவத்தில் மனம் முடிச்சு? 3வது பருவம் ஆண்களுக்கு. ஆண்களுக்கு 5வது பருவம் காலை பருவத்தில் மனம் முடிச்சு. பத்தி பேசணும் அவசியம். உருவத்துக்கு பருவத்துக்கு தகுந்தார் போலே உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்க மகிழ Thank you.
உனக்கு புருஷன் பார்த்து வந்திருக்கேன் சொல்லி பிரம்மத்திலே திருமணத்தை சொல்றேன். அதை சொல்லும் வார்த்தை கேள்வி கேட்டா மோச்சம் இல்லைன்னா உங்க வாழ்க்கை வீழ்ச்சா விரும்பல வேம்பு கூட கரம்பாக நிறத்தை பார்த்து சொல்றீங்க எல்லா இடத்துக்கும் போறவர்ல சில பழக்கங்கள் அது கை காட்டி கொடுக்க வந்துருச்சு. எல்லா இடத்துக்கும் போறவர் முருகா அரோரா தங்களை காண வேண்டும் என்று அடியால் காத்துக் கொண்டிருந்தமா. சீக்கிரம் வந்து முருகா இவருக்கு தெரிஞ்சவன் தாங்க முருகா இப்பதான் வேண்டான்னு என்ன வேண்டாம் ஒரு பெரிய மனுஷன் கேட்க கேள்வியா நடிப்பு தானே போட்டு கொடுக்கணும்னு கேட்டுவிட்டு இப்ப வந்து உங்களுக்காகத்தான் காத்திருக்கேன் அதுக்கு தான் காத்திருக்குது இதுக்கு தான் கடுப்பாயிருசியத்தை வெளியில சொல்லக்கூடாது. நான் பிறந்து வளர்ந்ததே அவருக்காகத்தான் அவர் சொன்னேன். ஐயய்யா நீ இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லு பள்ளி ரொம்ப காற்ற பாட்டுல இருக்கும் அப்படி பெண்ணு சொல்லக்கூடாது. அப்பா நீங்களா பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னா பேசாம அப்படி நிக்கணும். ஓ கல்யாண ஆசை வந்து நமக்கு விருப்பம் தான்ன்றத சொன்னோம்னா தப்பா நினைக்கிறாங்களே ஊருல அப்படியே நிக்குது. அப்பா பேசாம இருந்த அந்த புள்ள மாதிரி நல்ல புள்ள இருக்காரு என்ன நீங்க இப்படி பேசுறீங்கடா அது ஓதுற வாயாடி புள்ள வளர்த்துறாங்கன்னு சொல்றாங்க. அதனால முருகப்பெருமான் வருவாரு நான் காத்திருக்கேன் வந்தா நான் காத்திருக்கேன் சொல்றேன் தூக்கிக்கிட்டு வருவாரு Thank you.